செய்தி வச்சுக்கலாம், இங்க நம்ம ஃப்ரீயா விட்டுக்கலாம் இடம். ஆனா ஸ்பேஸ் இப்படி அடிக்கிறதுக்கு செவில் வச்சுக்கிறது. சோச்சோ அப்பாவ முடியல சாமியோ. டப்பே என்ன வைக்கல, இது டப் நவுந்து கோசஸ் ஃபுல்லாக வெளிச்சத்தை மறைச்சுன்னா என்ன தெரியும், சின்ன டப்பு. கிச்சன் ஆனால் நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் கிச்சனில் எந்த ப்ரொவிஷன்ஸுமே கொடுக்கவே. வெல்கம் டு சலம் சாய்ஸ். நம்ம வீடு பார்க்குற சீரீஸில் அடுத்தது நம்ம ஒரு நாள் வந்து வீடு பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு தான். உள்ளே போய் சீரீஸாக நம்ம வீட்டை போய் பார்ப்போம். ஹவுஸ் நகருங்கம்மா. என்னமோ பால்கனியில் பீம் வச்சிருக்கிறாங்க, பால்கனி மாதிரி விண்டோ மாதிரி. சோச்சோ அப்பா முடியல சாமியோ, அப்படி சொலட்டி மண்ணு கொண்டாந்து கொட்டும் பால்னு கொட்டும் போமா. இந்த பக்கம் நல்ல ஓப்பன் பிளேஸா இருக்கு, நல்லா கொட்டும் மண்ணு. ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸா அவங்களாம்? இல்லை இவன் முடி பிடிச்சிருக்கு பாப்பா. சரி 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 வாங்க போனேன், அதான் பார்த்தேன். இது வந்து ஹாலு. ஃபேன் அவங்களே போட்டிருக்காங்க. ஓகே, இது ஒரு கனெக்டிங் டைனிங் ஹால் மாதிரி இல்லை, கனெக்டிங் மாதிரி. இது கிச்சன். கிச்சன் அப்படியே இப்போ அன்ஃபினிஷ்டாக விட்டு வச்சுருக்காங்க. புக் பண்ண புது வீடில் இனிமேல் புக் பண்ணால் தான் வேலையில் முடிப்பாங்க. ஸோ கபாடு, இது வந்து கேஸ் ஸ்டவ் வைக்கிறது, இது வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறது. பிராண்ட் நியூ பில்டிங்கு இது. இது ஃபுல் பாத் இல்லை, ஹாஃப் பாத் தான். பெட்ரூம் அதான். ஆமாம் அதான் பாத்து. இங்கே வந்து ஃபுல்லாக விண்டோ, பெரிய விண்டோ, நல்லா வெளிச்சமாக இருக்கிற மாதிரி. போதும் சாமி, சும்மா திறக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பிராண்ட் நியூ பில்டிங் சிங்கிள் பெட்ரூமு வித் பார்க்கிங்கோட மொபைல் ஏரியாவில் 25,000. பால்கனி இங்கே வந்து சிங்கிள் பெட்ரூம் வந்து வித் பால்கனி வித்தவுட் பால்கனி நிறைய வெரைட்டியில் கிடைக்கும். ஸோ அதில் இது வந்து பால்கனி இருக்கிறது, பால்கனியில் இது பெருசாக இருக்கிறது. கொஞ்சம் நம்ம பழைய வீட்டு பால்கனி விட பெருசு தானே? ஆமாம் கொஞ்சம் பெருசு தான், கொஞ்சம் பெருசு தான். போய் கொடுத்துட்டு வா. அந்த ரிமோட் கண்ட்ரோலை வச்சு ஆப்ரேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த கார்டு வச்சு இப்படி ஸ்வைப் பண்ணலாம். அந்த மாதிரி 2 நிமிஷம் வாங்க காமிக்கிறேன். இது வந்து சுவிட்ச், இது இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஆகணும்னா அது லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக். இப்போ பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ அவங்க சாக்கம் வந்துச்சு, லாக் ஆகிடுச்சு. தங்க கட்டி. இது இன்னொரு சிங்கிள் பெட்ரூம் G+3 வீட்டில். இது வந்து ஹாலு, ஹாலு அதுக்கப்புறம் இது வந்து பெட்ரூம். விண்டோ அவுட் சைடு, அதுக்கப்புறம் இது பாத்ரூம். டப்பே என்ன வைக்கல, இது டப் நவுந்து கோசஸ் ஃபுல்லாக வெளிச்சத்தை மறைச்சுன்னா என்ன தெரியும், சின்ன டப்பு. கிச்சன் ஆனால் நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் கிச்சனில் எந்த ப்ரொவிஷன்ஸுமே கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கணும், டேப் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பைப் லைன் கேஸு, இந்த பக்கம் வந்து ஃப்ரிட்ஜு. இதுதான் வந்து கபடு. அப்படியே நம்ம அடுத்த போய் பார்க்கலாம். இதே ஃப்ளோரில் இன்னொரு வீடு இருக்கு. கொஞ்சம் லைட் சோர்ஸ் இருக்கு.
இது பெட்ரூம் தள்ளி பாத் அப்ப காட்டு இதுமே ஹாஃப் பத் தான் தள்ளி ஹாஃப் பத் அதே மாதிரி இருக்கா ஆமா அதே சைஸ் தான் வேற ஒரு டிஃபரன்ஸ் மே இல்ல சின்னதா போச்சு அந்த சிங்கிள் பெட்ரூம் அளவுக்கு கூட கிச்சன் பெருசா இல்ல 24க்கு பாத்ரூம் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க இங்கே ஏ தள்ளிக்கிடா பாத்ரூம் வந்து நாமளே லைட் போட்டுக்கலாம் வீடியோக்கு ஓ மை காட் இங்க பாத்தீங்களா என் போன்லயே லைட் போட்டிருக்கேன் நான் இங்க பாருங்க இங்க வந்து பாத்துக்கு மட்டும் தனியா பிளேஸ் அதுக்கப்புறம் இந்த பக்கம் டாய்லெட் அடுத்தது இந்த பக்கம் வந்து இதுதான் ஹால் சோஃபா எது போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு சோஃபா மட்டும் போட்டுக்கிற மாதிரி அடுத்தது இது நல்ல பெருசா இருக்கு பெட்ரூம் இதை நீட்டா திறந்து விட்டுருந்தாலே நல்லா இருக்கு நான் இத இது எப்படி இருக்கு